हेलो फ्रेंड्स, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சிக்கன் பால். வாங்க फ्रेंड्स எப்படி செய்யலாம் பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கிறிஸ்பி சிக்கன் பால் பண்ண 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கேன். சிக்கனை கோட் பண்ண எக் 1, பிரெட் கிரம்ஸ் 1 பவுல், ஒரு உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல உப்பு மஞ்சள் சேர்த்த சிக்கன் அரைக்க போட்டிருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நம்ம அரைச்சிரலாம். சிக்கனை நல்லா அரைச்சு ஒரு பவுல்ல மாத்திக்கோங்க. இப்போ இன்னொரு பவுல்ல 1 ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்து எக்க நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சு வச்ச எல்லா சிக்கனையும் குட்டி குட்டி பாலா உருட்டி வெச்சுக்கலாம். நம்ம சிக்கன் பால் இந்த சைஸ்ல இருந்தா தான் உள்ள நல்லா வேகும். இப்போ பீட் பண்ண எக்ல நல்லா கோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கிறிஸ்பி ஃப்ரை மிக்ஸ்ல நல்லா கோட் பண்ணிட்டு ஃபைனலா நம்ம பிரெட் கிரம்ஸ்லயும் கோட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட்ல எல்லா சிக்கன் பாலையும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிறிஸ்பி சிக்கன் பாலை ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு ஃப்ரையிங் பேனில் ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒன்று ஒன்றா சிக்கன் பாலை போட்டு எடுத்துக்கலாம். இப்போது சிக்கன் பாலை மீடியம் ஹீட்டில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளே நல்லா சிக்கன் வெந்திருக்கும். இந்த மாதிரி எல்லா சிக்கன் பாலையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிறிஸ்பி சிக்கன் பால் சாப்பிட ரெடியாக இருக்குது. இதுக்கு மயனஸ் சாஸ் வச்சு சாப்பிட்டா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.